ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒன்றரை போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தான் சந்தித்த முதல் பால்லேயே அவுட் ஆகி வெளியே இருக்காரு இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இது மாதிரியான ஒரு நிலை வந்து எம் எஸ் தோனிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல ஆஸ்திரேலிய அணி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் தேர்வு செஞ்சாங்க அதனை தொடர்ந்து கலமைய இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே விக்கெட் இறந்து தருமாறிட்டாங்க முப்பத்தி இரண்டு ஓவர் முடிவுற்ற நிலையில இந்திய அணியினோட ஸ்கோர் வந்து நூத்தி அறுபத்தி ஏழு ரன்களா இருந்துச்சு நாலு விக்கெட் இழந்திருந்தாங்க முப்பத்தி மூணாவது ஓவர பாத்தீங்க அப்படின்னா அந்த அணியின் சுழப்பந்து வீச்சாளரான ஆடம் ஜாம்பா வந்து வீச வந்தாரு முதல் பந்திலே கேதார் ஜாதவ் வந்து ஃபோர் அடிச்சார் இரண்டாவது பந்தில் பாத்தீங்க அப்படின்னா கேதார் ஜாதவ் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் வந்து ஆரன் ஆரோன் பிஞ்ச் கையில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியிட்டாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வந்து களமிறங்கினார் தான் சந்தித்த முதல் பால்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஆடம் சாம்பா பாலில் கவாஜா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் இதன் மூலமாக சர்வதேச அளவில் ஒரு நாள் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு தான் சந்தித்த முதல் பால்ல டக் அவுட் ஆகி வெளியே இருக்கார் சிங் தோனியா அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் அவர் டக் அவுட் ஆனதன் மூலமாக ஒரு நாள் போட்டியில் ஐந்தாவது முறையாக தான் சந்தித்த முதல் பால்லே டக் அவுட் ஆகி வெளியே இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எம் எஸ் தோனி தன்னோட முதல் போட்டியை வந்து விளையாடினார் அந்த போட்டியில் அவர் முதல் டக் அவுட் ஆகி வெளியேட்டார் அதே போல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான போட்டியில் இவர் அவுட் ஆகி விளையாடிட்டார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான போட்டியில் தான் சந்தித்த முதல் பாலே டக் அவுட் ஆகி வெளிய வந்துட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் முதல் டக் அவுட் ஆகி வெளியேறிட்டார் அடுத்ததா தற்போது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த போட்டியில இவர் தான் சந்தித்த முதல் பாலே கோல்டன் டக் ஆகியிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த போட்டியில இவர் டக் அவுட் ஆனது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் மகேந்திர சிங் தோனி தற்போது தான் சந்தித்த முதல் பால்லே டக் அவுட் ஆகி வெளியே இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி